ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழர் உணவு. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கிறிஸ்மஸ் கேக் ப்ளம் கேக் வந்து நம்ம ஆரஞ்ச் ஜூஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்லேயும் நம்ம ரொம்ப சிம்பிளாக குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, நம்ம ப்ளம் கேக்குக்கு ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு நம்ம ஆரஞ்ச் ஜூஸில் வந்து ஊற வைக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு கால் கப் வந்து முந்திரி எடுத்திருக்கேன், பாதாம் அதே மாதிரி கால் கப், பிஸ்டோச்சா பிஸ்தா அது வந்து ஒரு கால் கப் எடுத்திருக்கேன். இது கூடயே நான் வந்து கிரேப்ஸ் வந்து கருப்பு திராட்சை ட்ரை கிரேப்ஸ் வந்து நான் ஒரு கால் கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கிரான்பெரி வந்து நான் வந்து கால் கப் எடுத்திருக்கேன். இது கூட உங்களுக்கு என்னென்ன பெரிஸ்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். செரி, டூட்டி ஃப்ரூட்டி அது மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலே நான் வந்து இந்த கப்பில் 2 கப் நான் ஆரஞ்சு ஜூஸ் வந்து விட்டுறேன். ஆரஞ்சு ஜூஸ் வந்து நான் வந்து ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து வீட்டில் பண்ண ஆரஞ்சு ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் வந்து கிரேப்ஸ் ஜூஸ் கூட ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு இது வந்து ஒரு 6 to 8 hours வந்து நல்லா ஊறட்டும். ஓவர் நைட் கூட ஊறினா கூட இது ரொம்ப நல்லது தான். இதை நல்லா வந்து ஊறட்டும். நம்ம வந்து 6 hours கழித்து நம்ம வந்து ரெடி பண்ணுறது, மாவெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 6 hours கழித்து நம்ம பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து 1/2 cup சுகர் எடுத்துக்கிறேன். இது வந்து 1/2 cup, அதில் ஒரு 1/2 cup சுகர் நான் எடுத்துக்கிறேன். இது கூடயே வந்து நான் வந்து 2 கிராம்பு 1 inch பட்டை நான் வந்து 2 ஏலக்காய் போடுறேன். அதில் அந்த இதை வந்து நல்லா பிச்சுட்டு போடுறேன். இது கூட நீங்கள் வந்து சுக்குப்பொடி கிடச்சாலும் சுக்குப்பொடியும் போட்டுக்கலாம். போட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த சுகர் பார்த்திங்கன்னா நல்லா நான் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு மிக்ஸிங் பவுலில் நான் வந்து 1 முட்டை எடுத்துக்கிறேன். நான் வந்து 1 cup மாவு வந்து ஆட் பண்ணுறேன். அதனால் நான் 1 cup முட்டை எடுத்துக்கிறேன். நீங்கள் நிறையா மாவு எடுக்கிறீங்கன்னா 2 அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த முட்டையை வந்து ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் இதிலே நான் வந்து பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டரை வந்து நல்லா நம் இதான பட்டர் தான், மெல்ட் ரூம் டெம்பரேச்சருக்கு நான் எடுத்து வச்சுருக்கிற பட்டர் தான். இதையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். இந்த மாதிரி பட்டர் வந்து நல்லா இதாக வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தான் நான் ஆட் பண்ணுறேன். மிச்சம் வேணும்னா நம்ம தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. ஜல்லடை எடுத்து நம்ம இது பொடிச்சு வச்சுருக்குறோம்ல சுகர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து ஆல்ரெடி 1/2 cup சுகர் போட்டிருக்கோம், பொடி பண்ணிட்டோம். இன்னொரு 1/2 cup சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் சுகர் எடுக்கணும். நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் சுகர் எடுக்கிறீங்கன்னா ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதுக்கு பதிலாக வெல்லமும் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து நல்லா கரையட்டும். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து மாவெல்லாம் ஆட் பண்ணலாம். மாவு வந்து நான் 1 cup மைதா எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 tablespoon வந்து பேக்கிங் பவுடர், 1/4 tablespoon பேக்கிங் சோடா. இதை வந்து நம்ம ஜலிச்சுக்கணும். இது ஏன் இந்த மாதிரி ஜலிக்கிறோன்னா அப்போ தான் நல்லா உள்ள காற்று போயிட்டு நல்லா ஏர் பபிள்ஸ் வந்து இதாகாமல் இருக்கும். இல்லைனா அப்புறம் அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி ஜல்லடையில் நம்ம ஜலிச்சா தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஸ்பாட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடுங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்குறோம்ல இந்த பாதாம் இதெல்லாம் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இதையும் போட்டு நல்லா mix பண்ணிடுங்க. பாருங்க இப்ப கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டா இருக்கு. இது வந்து இப்ப உங்களுக்கு கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுனா இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு பால் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கால் டம்ளர் தான் ஆட் பண்ணேன். இது கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியா இருந்தாலும் சரியா வராது. கேக் சாஃப்ட்டா வராது. அவ்வளவுதான். இதுல நம்ம வந்து ஃபைனலா வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணனும். நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்றேன். இதையும் நல்லா mix பண்ணிடுங்க. இதை நம்ம வந்து இப்போ குக்கரில் வந்து ஊற்றிடலாம். இந்த மாதிரி குக்கரில் சுற்றியும் அடியிலையும் பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. அப்படியே பட்டர் பேப்பர் கிடைக்கலாம். A4 ஷீட் அப்படி கட் பண்ணி சைட்லேயும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணி அது மேலே அப்படி வச்சுட்டு மாவையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்படி மாவு போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க. இப்படி ஒரு ஷேக் பண்ணிவிட்டு இதுக்கு கேஸ்கட் போட்டு விசில் போட வேணாம். மூடி ஒரு 25 to 30 minutes வந்து அப்படியே இருக்கட்டும். மீடியம் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் 25 to 30 minutes இருக்கட்டும். அதுக்கடுத்து பார்க்கலாம். இப்போ 25 minutes மேலே ஆயிடுச்சு. நான் 25 minutes ஆச்சு எனக்கு. எனக்கு 25 minutes ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கேக் வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து இப்படி விட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டாமல் வரும். பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா பாருங்கள், சாஃப்டாக வெந்துருச்சு. 25 minutes ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு 20 minutes டைம் வச்சுட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் மாறும். இதை நம்ம அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இப்படி லைட்டாக இந்த ஓரத்துலலாம் இப்படி எடுத்து விட்டுட்டு நம்ம பேப்பர் போட்டிருக்கனால இப்படி எடுத்து விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். எதுவுமே ஒட்டாது. பாருங்கள் இப்படி கவுத்துலாம் வந்துருச்சு. அதெல்லாம் இந்த ஷீட் பேப்பர்லாம் நம்ம எடுத்துலாம். பட்டர் பேப்பர்லாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அடியில் இருக்கிற அந்த பட்டர் பேப்பரும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம பட்டர் பேப்பர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்கள் அந்த நம்ம போட்டிருக்க கிரேப்ஸு எல்லாமே அப்படி இருக்குது. இதை நான் இப்போ வந்து டர்ன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ளம் கேக் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழரோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களோட நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.